அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்ஓ சார்பில் ப்ரிப்பரேஷன் நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கு ஒரு வகுப்பு பார்க்க போகிறோம் என்ன வகுப்புன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா குரூப் ஃபோர் சிலபஸில் பகுதி ஆன் சொல்லக்கூடிய இலக்கணம் மற்றும் சாரி இலக்கணம் அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா பகுதி ஆள வரும் ஸோ இந்த இலக்கணத்தில் முதல் பகுதியாக பார்த்தீங்க அப்படின்னா பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் அப்படிங்கிற பகுதியிலிருந்து ஒரு வகுப்பு தான் பார்க்க போகிறோம் இது ஃபுல்லாக நீங்கள் ஒரே வகுப்பு முடிச்சிருக்கோம் ஓகேவா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நிறைய இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து முக்கியமானதை மட்டும் கொடுக்குறேன் அதுக்கான பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் அதை யூஸ் பண்ணி ஃபுல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஸோ ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா குரூப் ஃபோருக்கு உங்களுக்கு வந்து பகுதி அ இலக்கணம் போட கொடுத்துட்டேன் பகுதி ஆ இலக்கியம் கொடுத்துட்டேன் பகுதி இ தமிழ் அருணர்கள் தமிழ் தொண்டும் அதில் பாரதியாரையும் பாரதாசனையும் ஆல்ரெடி கொடுத்துட்டேன் ஸோ உங்களுக்கு குரூப் ஃபோர் எக்ஸாம் இன்னும் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் தான் கொடுக்குறாங்க அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன் அதாவது முக்கியமானது போகிற கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன் ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய என்னன்னா கரெக்டாக ஃபாலோ அமௌண்ட்டும் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ கிட்டத்தட்ட டெலிகிராமில் ஒரு பதினேழாயிரம் பேர் இருக்கீங்க ஓகேவா டெலிகிராம் சேனலில் பதினேழாயிரம் பேர் நீங்கள் இருக்கீங்க பதினேழாயிரம் பேரில் ஒரு ஒரு பர்சன்டேஜ் கூட டெஸ்ட் எழுத மாட்டேங்கிறீங்க ஓகேவா வெறும் ஒரு நூற்றி எண்பது பேர் டெஸ்ட்டு ஒரு பர்சன்டேஜ் அப்படின்னா நூற்றி எழுபது பேர் இருப்பீங்க ஸோ நூற்றி எழுபது பேர் கூட பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு எழுத மாட்டிருக்கீங்க முதல் டெஸ்ட் திருப்பூரில் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி நாற்பது பேர் எழுதிருந்தீங்க அடுத்து பார்த்திங்கன்னா நாலு ஏறாவது கம்மியாக தான் எழுதிருந்தீங்க அடுத்து பார்த்திங்கன்னா பாரத ஏரியதையும் கம்மியாக தான் எழுதிருக்கீங்க ஓகேவா ஸோ நான் கொடுக்குறது வேஸ்ட்டாக இருக்கணுன்னா ஒரு பத்து பேராக போகணும் ஓகேவா அதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பதினேழாயிரம் பேர் இருக்க ஒரு டெலிகிராம் சேனலில் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேராட்ட டெஸ்ட் எழுதுங்க ஓகேவா ஸோ ஃப்ரீயாக தான் கொடுக்குறேன் நீங்கள் ஃப்ரீயாகவே எது வாங்க அதை எதிரமாட்டிங்க அப்படின்னா காசு கொடுத்து ஒன்று வாங்கினீங்க அதை எப்படின்னு யூஸ் பண்ணுவீங்க ஓகேவா ஃப்ரீயாக கொடுத்து நீங்கள் எழுத மாட்டீங்க ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு காசு கொடுத்து நீங்கள் கட்டி அதை எப்படி படிப்பீங்க எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க ஓகேவா ஸோ அதனால் சொல்கிறேன் ஓகேவா டெஸ்ட்டு மேக்ஸிமம் எழுதுங்க நான் கொடுக்குற நோட்ஸ் படிங்க எல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுக்குறேன் ஓகேவா ஸோ நம்ம பண்ணி இந்த பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் அப்படிங்கிறது என்னென்னா பார்க்கலாம் ஓகேவா முதல்ல பா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க அதுக்கான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க முதல்ல இப்பகுதியில் பிரிவு ஆவியில் உள்ள நான்கு சொற்களுக்கு ஏற்ற சரியான பொருளை பிரிவு ஆவியில் உள்ள நான்கு சொற்களுடன் பொருத்த வேண்டும் இதில் இருந்து மூன்று முதல் ஐந்து கேள்விகள் கேட்கப்படுகிறது எதில் ஃபோர் எக்ஸாமில் குரூப் போடுங்க பாருங்கள் என்ன கேள்வி மூன்று டு ஐந்து கேள்விகள் கேட்குறாங்க ஓகேவா இதில் குரூப் ஃபோர் எக்ஸாமில் ஸோ அப்போது இது நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு கொஸ்டின் மூணு கொஸ்டின் நீங்கள் கட்டாயம் போட்டுடலாம் ஓகேவா மற்ற ரெண்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தெரியாமல் இருக்கலாம் அல்லது நீங்கள் ஃபுல்லாக படிச்சீங்கன்னா அஞ்சுக்கு அஞ்சுமே எடுக்கலாம் எனவே நீங்கள் இதற்காக நன்கு பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் இதற்கு நீங்கள் ஆர் டூ பத்தாம் வகுப்பு புத்தகத்தில் உள்ள செய்யல்களின் பாடல் பாடல் வரிகளின் பொருளை நன்கு புரிந்து படிக்க வேண்டும் எதாக கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஃபுல் பாடலையும் படிக்கலன்னா கூட பாடலுக்கு கீழே சொல்லும் பொருள்னு சொல்லி கொடுத்துட்டு ஒரு சில வரி ஒரு ஒரு சில வார்த்தைகளுக்கான அந்த அர்த்தங்களை கொடுத்துருப்பாங்க அதை மட்டும் படித்தாலே போதும் ஓகேவா அது நீங்கள் புக்கு ஸ்கூல் புக்கு பிறகு படிக்கவே வேண்டாம் இந்த ஒரே வீடியோவில் ஃபுல்லாக கொடுத்துட்றோம் ஓகேவா வீடியோவில் கொடுக்க முடியாது பிடிஎஃபில் இருக்குது ஓகேவா நீங்கள் அதை பார்த்து பயன்படுத்தாலே போதும் ஓகேவா ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா பொறுத்துதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அகத்தான் ஆம் உள்ளம் கலந்து அகம் உள்ளம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா வேறு ஒன்றும் இல்லை இதான் கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஆர்டரை கொடுத்துருக்காங்க அதாவது அகரவரிசைப்படி கொடுத்துருக்காங்க ஆ ஆ ஐ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் நான் என்ன கொடுக்க போனேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் கலந்துக்கிறேன் பாருங்கள் போவோம் வெயிட் இதாக இருக்குது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ஒரே பொருளை கொண்ட பல சொற்கள் இருக்கும் ஓகேவா அதை மட்டும் நான் இந்த வீடியோவில் கொடுக்குறேன் ஓகேவா ஏன்னால் இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக விழானு கொடுத்துருன்னு வச்சுக்கோங்களேன் டைமே இருக்காது ஓகேவா உங்களுக்கு வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா முப்பது நிமிஷம் நாற்பது நிமிஷம் தாண்டி போகும் ஏன்னா கிட்டத்தட்ட இருபத்தாறு பக்கங்கள் இருக்குது பக்கத்துக்கு எத்தனை வார்த்தை ஒரு ஐம்பது சாரி ஒரு இருபத்தஞ்சி போட்டால் கூட நிறைய வந்துடும் ஓகேவா அதனால் இந்த மாதிரி சேமாக இருக்கக்கூடிய இது மட்டும் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அது ஹைலைட் பண்ணியிருப்பேன் இந்த ரோஸ் கலரில் ஹைலைட் பண்ணியிருப்பேன் நீங்கள் அதை பார்த்து அதை மட்டும் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் ஓகேவா ஸோ முதல்ல பார்த்திங்க அப்படின்னா ஆளி அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஆளி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று பொருள் சொல்லக்கூடிய ஒரே பொருளுக்கு மூன்று சாரி ஒரே சொல்லுக்கு மூன்று அர்த்தங்கள் உள்ளது ஓகேவா அது என்னென்னா பார்க்கலாம் முதல் ஆலி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உப்பங்கலி அப்படிங்கிற பொருள் வரக்கூடியது என்னது ஆலி அப்படின்னா ஒன்று வந்து உப்பங்கலி அடுத்த ஆளி பார்த்தீங்க அப்படின்னா மோதிரம் ஓகேவா ஆலி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மோ மோதிரம் அப்படிங்கிற பேர் வரக்கூடியது கனையாளி அப்படின்னு வருது இல்லையா ஸோ ஆலி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மோதிரம் அப்படிங்கிற பொருளும் வரக்கூடியது அடுத்து ஆலி அப்படின்னா கடல் அந்த வருத்தத்துலையும் வரக்கூடியது ஸோ அப்போ ஆலி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று பொருட்கள் உள்ளது ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா கடல் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா மோதிரம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உப்பங்காளி இந்த மாதிரி ஆடி அப்படிங்கிற பொருள் சொல்லுக்கு மூன்று பொருட்கள் உள்ளது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஓகேவா இந்த மாதிரி ஒரு முக்கியமாக கூடிய விதில் கொடுத்து முடிச்சிடுறேன் மற்ற இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃப் நம்ம டெலிமிஷன் அப்டேட் பண்ணுற அதை பார்த்திங்கன்னா படிச்சுக்கோங்க அடுத்த வார்த்தை பார்க்கலாமா அடுத்து ஆறு அப்படிங்கிற போடுறாங்க என்ன ஆறு இந்த ஆறு ஓகேவா இந்த ஆறுக்கும் ஒரு ரெண்டு பொருள்கள் உள்ளது ஓகேவா ஆறு அப்படிங்கிறதுக்கு முதல் பொருள் பார்த்தீங்கன்னா பலி அடுத்து நல் ரெண்டுமே இருக்குது ஓகேவா சொன்னோன்னு சொல்லலாம் என்ன சொல்லலாம் நம்பர் ஆறு அடுத்து என்னது இன்னொன்று என்னது ஓடுகிற நதி இதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அப்போது ஆலி அப்படிங்கிறது மூன்றும் ஆறு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டும் இருக்குது முதல் ஆறுக்கு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வலி அப்படிங்கிற பேரில் குறிக்கக்கூடியது இந்த இருக்கா வலி ஓகேவா அடுத்து இன்னொரு ஆறுக்கு பொருள் பார்த்திங்க அப்படின்னா நல் அப்படிங்கிற பேர்லேயும் இந்த பொருள் வருகிறது சரியா இதில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா பொருள் அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஓகேவா ஸோ வந்து இடத்துல ஹார்னு கொடுத்துருவாங்க இந்த பக்கம் ஹார் கொடுப்பாங்க ஓகேவா இது நல்வலி இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா பலி இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க சரியா அடுத்து எங்கே இருக்குன்னு பார்க்கலாமா இந்த இந்தாருக்கு பாருங்கள் இடர் ஓகேவா இடர் அப்படிங்கிற சொல்லுக்கு ஓகேவா இடர் அப்படிங்கிற சொல்லுக்கு ரெண்டு பொருட்கள் உள்ளது ஒரு இடருக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னல் அப்படிங்கிற பேரில் வரும் ஓகேவா இன்னொரு இடர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா துன்பம் இந்த துன்பம் அப்படிங்கிறது நிறைய பேர் படிச்சிருப்பீங்க ஸ்கூல் புக்கில் இதை தான் கொடுத்துருப்பாங்க இடர் என்பதுக்கு பொருள் பார்த்தீங்கன்னா துன்பம் ஓகேவா இன்னொரு இடர் இருக்குது அந்த இடருக்கு என்னது இன்னல் அப்படிங்கிற பேரில் வரக்கூடியது ஓகேவா ஸோ நம்ம பார்த்தாச்சு ஆளி ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா இடர் அடுத்து இது எல்லாமே இருக்கும் ஓகேவா இலக்கம் இலக்கம் நிறைய இருக்கும் அதெல்லாம் பார்த்துக்கணும் ஓகே இன்னொரு பாருங்கள் இலக்கம் அப்படிங்கிறது இருப்பாருங்க இன்னொரு பாருங்கள் இலக்கம் இலக்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு பொருள் இருக்குது ஒரு இலக்கத்துக்கு என்ன பொருள் ஒழுக்கம் இல்லாதவர் பொருள் இன்னொரு இலக்கத்துக்கு பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா கடிந்துரைக்கும் அப்படிங்கிற பொருள் வருகிறது ஓகே நல்லா பார்த்துக்கணும் இலக்கம் அப்படிங்கிறதுக்கு ஒழுக்கம் இல்லாதவர் இலக்கம் அப்படிங்கிறது கடிந்துரைக்கும் அந்த பொருளில் வரக்கூடியது அடுத்து வேறு என்ன இருக்குது இன்மை அப்படி பாருங்க என்ன இருக்கு பாருங்க இன்மை அப்படிங்கிற சொல்லுக்கும் ரெண்டு பொருள் இருக்குது ஒரு இன்மைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வறுமை அப்படிங்கிற பொருளும் இன்னொரு இன்மைக்கு பொருள் பார்த்தீங்க அப்படின்னா இப்பிறவி அதாவது இந்த பிறவி அப்படிங்கிற பொருளையும் பார்த்தீங்கன்னா வருகிறது ஸோ அப்போ இன்மை அப்படிங்கிற பொருளுக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பொருள் இருக்குது ஒரு இன்மைக்கு வறுமை என்றும் இன்னொரு இன்மைக்கு பொருள் பார்த்தீங்க அப்படின்னா இப்பிறவி அப்படிங்கிற பொருள் வரக்கூடியது அடுத்து இன்னா அப்படிங்கிறதும் இருக்குது அதுக்கும் ரெண்டு பொருள் இருக்குது ஓகேவா ஒரு இன்னாக்கு பார்த்தீங்க அப்படின்னா தீய நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் இன்னா நாற்பது இனியவே நாற்பது இன்னா நாற்பது அப்படின்னா மனிதன் செய்யக்கூடிய தீய செயல்களை குறிக்கக்கூடியது தான் பாத்தீங்கன்னா இன்னா நாற்பது அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் ஸோ இப்போ இன்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பொருள் தீய அப்படிங்கிற பொருளையும் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா தீங்கு அப்படிங்கிற பொருளையும் பாத்தீங்கன்னா இன்னா அப்படிங்கிற வார்த்தை வருகிறது ஓகேவா ஸோ அப்போ இன்னா அப்படிங்கிறதுக்கு ரெண்டு பொருள் இருக்குது ஒன்னு பாத்தீங்கன்னா தீய இன்னொன்னு பாத்தீங்கன்னா தீங்கு ரெண்டுமே ஒன்று தான் சேம் கிட்டத்தட்ட நெருக்கமானதான் ஓகேவா தீய தீங்கு ரெண்டுமே ஒரே மீனிங்ல வரக்கூடியது தான் அடுத்து வேறு என்ன இருக்குது உணர்வு பாருங்க உணர்வு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது நமக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா உணர்வு தான் நமக்கு தெரியும் அப்படிதான் உணர்வுனா என்னது ஒரு நல்ல எண்ணம் அப்படிதான் ஒரு உணர்வு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணம் அடுத்து பார்த்தீங்கன்னா அறிவியல் சிந்தனை ஓகேவா ரெண்டு நாள் கொடுத்துருக்கேன் பாருங்கள் நல்லெண்ணம் அடுத்து பார்த்தீங்கன்னா அறிவியல் சிந்தனை அப்படிங்கிற ரெண்டு பொருளில் உணவு உணர்வு அப்படிங்கிறது வருகிறது ஸோ உணர்வுக்கு ஒரு உணர்வுக்கு என்னது அறிவியல் சிந்தனை இன்னொரு உணர்வுக்கு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணம் அடுத்து ஒரே தாருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ணோட்டம் அப்படிங்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பொருள் இருக்குது ஒரு கண்ணோட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா இறக்கம் கொள்ளுதல் அதாவது இறக்கம்னு என்னது ஒரு அடிப்பட்ட உயிரியோ அல்லது ஏதோ ஒரு உயிரி மீது இறக்கம் கொள்ளுதல் பார்த்திங்கன்னா ஒரு கண்ணோட்டம் குறிக்கிறது அடுத்து இன்னொரு கண்ணோட்டத்துக்கு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உயிர்கள் எடுத்து இறக்கம் ரெண்டுமே தான் கொடுத்துருக்கான் பாருங்கள் இறக்கம் கொள்ளுதல் அல்லது உயிர்கள் எடுத்து இரக்கம் சேமாக சொல்லியிருக்காங்க ஓகேவா அது பற்றி பிரச்சனை இல்லை தெரிஞ்சுக்கலாம் அடுத்து வேறு என்ன இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா கோடு இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு என்ன சொல்ல வார்த்தைப்பா இது பார்த்திங்கன்னா இப்போ நடந்து முடிஞ்ச எஸ்ஜி எக்ஸாமாக இருக்கட்டும் பிஜி எக்ஸாம் இருக்கட்டும் அதில் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் கேட்டிருந்தாங்க ஓகேவா ஒரு கோடு கோடு அப்படிங்கிறது இருக்குது அதுக்கு பார்த்திங்கன்னா மூன்று பொருட்கள் கொடுத்துருக்காங்க முதல்ல என்னென்னு பார்க்கலாமா கோடுங்கிறது பார்த்திங்கன்னா கொம்பு அப்படிங்கிற பொருளையும் வரைக்கிறது ஓகேவா என்னது கொம்பு கொம்புன்னு என்னது மாட்டில் இருக்கக்கூடிய கொம்பாக இருக்கலாம் அல்லது ஆட்டில் இருக்கக்கூடிய கொம்பாக இருக்கலாம் ஓகேவா அந்த கொம்பு அப்படிங்கிற பொருளையும் ஒரு கோடு வருகிறது அடுத்து இன்னொரு கோடுக்கு அர்த்தம் பார்த்திங்க அப்படின்னா தந்தம் யானையில் இருக்கக்கூடிய தந்தத்தை குறிக்கக்கூடியதும் அந்த பொருளையும் என்னது இந்த கோடு அப்படிங்கிறது வருகிறது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மலை உச்சி கோடுனா மலை உச்சியாக மலை ஒன்றும் இல்லை மலை இருக்குது இல்லையா மலை தொடனுடைய உச்சி குறிக்கக்கூடியது தான் பார்த்திங்கன்னா கோடு அப்படிங்கிற பொருள்களையும் வருகிறது ஸோ அப்போ ஒரு மூன்று வகையில் பார்த்திங்க அப்படின்னா இந்த கோடு அப்படிங்கிற பொருள் வருகிறது என்னெல்லாம் கொம்பு தந்தம் மலை ஓகேவா அந்த மூன்று பொருட்களையும் கோடு அப்படிங்கிற பொருள் வருகிறது சொல் வருகிறது ஏன் இப்படி இதை மட்டும் கொடுக்கணும் அப்படின்னா இப்படி பிஸ்டாக தான் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல கொடுப்பாங்க ஓகே ஒரு பொருளுக்கு சாரி ஒரு சொல்லுக்கு நிறைய பொருள் இருக்கிறதா அதை மட்டும் தான் பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் கேட்க சான்சஸ் இருக்கிறது அதனால் இதை மட்டும் கொடுக்குறேன் உங்களுக்கு எல்லாமே நீங்கள் நான் இது மட்டும் இல்லை எல்லாத்தையுமே பார்த்துட்டு போகணும் ஆனால் என்னது நான் வீடியோ கொடுக்க முடியாது ரொம்ப டைம் ஆகிறதுனால உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுக்குறேன் முக்கியமானதை மட்டும் கொடுத்துட்டு போகிறேன் அவ்வளோதான் அடுத்து பார்த்திங்கன்னா சந்தம் சந்தம் அப்படிங்கிற சொல்லுக்கு எத்தனை சொல்ற எத்தனை பொருள் இருக்குது ரெண்டு பொருள் இருக்குது ஓகேவா ஒரு சந்தத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா அழகு அப்படிங்கிற பொருளும் இன்னொரு சந்தத்துக்கு அழகிய அப்படிங்கிற பொருள் வருகிறது ரெண்டு சேம் தான் ஓகேவா பிடித்து கொடுத்துருக்காங்க ஸோ சந்தம் அப்படின்னாலே அழகு மட்டும் தான் குறிக்கும் ஓகே அதை மட்டும் மைண்டில் ஏற்றிக்கோங்க அடுத்து செற்றம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ரெண்டு பொருள் வைக்கிறது ஓகே செற்றம் அப்படிங்கிற சொல்லுக்கு ரெண்டு பொருள் இருக்குது ஒரு பொருள் பார்த்திங்க அப்படின்னா கருவு கருவு அப்படின்னா நெஞ்சில் மரத்து வைத்தல் அதாவது நெஞ்சுக்குள்ளே இப்படி பூட்டி வைப்பாங்க இல்லையா ஒரு ஏதோ ஒரு பகையாக இருக்கலாம் அது ஒரு சந்தோஷமாக இருக்கலாம் அல்லது ஒரு சோகமாக இருக்கலாம் இப்படி இப்படி விஷயத்தங்களை பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே போட்டு பூட்டி வச்சிருப்பாங்க இல்லையா அதுக்கு பேர் தான் கருவு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பொருள் சொல் என்னது செற்றம் இன்னொரு செற்றத்துக்கு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சினம் என்னது சினம் ஸோ இப்போ செற்றம் அப்படிங்கிறது ரெண்டு இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா நெஞ்சில் போட்டு பூட்டி வைத்தல் அடுத்து பார்த்தீங்கன்னா சினம் அப்படிங்கிற ரெண்டு பொருளில் சினம் செற்றம் அப்படிங்கிற சொல் வருகிறது அடுத்து வேறு என்ன இருக்குது தலை ஓகேவா தலை என்னது நம்ம ஒரு செல்வத்துள் செல் கல்வியாக என்னது செல்வத்தில் எல்லாம் தலைன்னு சொல்லுவாங்கல்ல ஒரு திருக்குறள் வரும் செல்வத்தில் செல்வம் செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை அப்படிங்கிறதில் தலைன்னு எனது கல்வியில் செல்வத்தில் சிறந்த செல்வம் என்னது கல்விதானா அப்போ ஒரு தலைக்கு மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பு இன்னொரு தலைக்கு பார்த்தீங்க அப்படின்னா முதன்மை முதன்மைன்னா என்னது நம்மளோட தலை உடம்புல முதன்மையான ஒரு உறுப்புன்னு கேட்டால் எனது மேலே தான் தலை தான் இருக்குது ஸோ தலை அப்போ தலை அப்படிங்கிற சொல்லுக்கு ரெண்டு பொருள் இருக்குது ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பு மற்றொன்று பார்த்தீங்க அப்படின்னா முதன்மை இந்த ரெண்டு பொருளையும் தலை அப்படிங்கிற சொல் வரும் அடுத்து திரல் அப்படிங்கிற சொல்லுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பொருள் இருக்குது ஒரு திரளுக்கு மீனிங் பாத்தீங்க அப்படின்னா கூட்டம் கூட்டம் போல கூட்டம் கூட்டமாக நிற்கிறாங்க அடுத்த பார்த்திங்கன்னா திருச்சி என்ன சொல்லலாம் இப்போ பாலில் முறை வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து திரச்சி அப்படிங்கிற பொருள் வரும் ஸோ இப்போ திரள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டு பொருள் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா கூட்டம் மற்றொன்று பார்த்திங்க அப்படின்னா திருச்சி அப்படிங்கிற ரெண்டு பொருள் இருக்குது திருச்சி அப்படிங்கிற சொல்லுக்கு சாரி திரள் அப்படிங்கிற சொல்லுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா துறை இந்த துறை அப்படிங்கிற சொல்லுக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு மீனிங் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா தோணித்துறை மற்றொன்று பார்த்தீங்க அப்படின்னா படிக்கட்டு படித்துறைக்கு பார்ப்பான்னு சொல்றாங்க இல்லையா ஏன் அப்படி சொல்றாங்க துறை அப்படின்னாலே படிக்கட்டு அர்த்தம் ஓகேவா ஒன்று பார்த்தீங்கன்னா தோணித்துறை மற்றொன்று பார்த்தீங்க அப்படின்னா படிக்கட்டு ஓகேவா ரெண்டு மீனிங் இருக்குது எதுக்கு துறை அப்படிங்கிற சொல்லுக்கு அடுத்து நன்றி அப்படிங்கிற சொல்லுக்கும் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு மீனிங் இருக்குது என்னெல்லாம் ஒன்னு ஒன்று பாத்தீங்கன்னா உதவி இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா நன்மை இந்த ரெண்டு மீனிங்கும் பாத்தீங்க அப்படின்னா நன்றி அப்படிங்கிற அந்த வார்த்தையை குறிக்கக்கூடியது அடுத்து நிறை அப்படிங்கிற சொல்லுக்கு பார்த்தீங்கன்னா மூன்று பொருள் இருக்குது ஓகேவா முதல்ல பாருங்க நிறை அப்படின்னா எடை நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் அப்படின்னா நிறை அப்படின்னா எடை குறிக்கக்கூடியது சயின்ஸ்ல படிச்சிருப்பீங்க நிறை எடை அடுத்து நின்று நிறைக்கு மீனிங் பாத்தீங்க அப்படின்னா ஒழுக்கம் அப்படிங்கிற மீனிங்ல வருது அடுத்து இன்னொரு நிறைக்கு பார்த்திங்க அப்படின்னா சால்பு அப்படிங்கிற பொருளில் வருகிறது ஸோ அப்போ நிறை அப்படிங்கிற சொல்லுக்கு மூன்று பொருள்கள் இருக்கிறது ஒன்று பார்த்தீங்கன்னா எடை மற்றொன்று பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா சால்பு இந்த மூன்று பொருள்களையும் குறிக்கக்கூடிய ஒரே சொல் என்ன தான் நிறை அடுத்து அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பயக்கும் அப்படிங்கிற சொல்லுக்கும் ரெண்டு மீனிங் இருக்குது முதல் மீனிங் பார்த்திங்க அப்படின்னா கொடுக்கும் ரெண்டாவது மீனிங் பார்த்திங்க அப்படின்னா தரும் ரெண்டுமே சேம் மீனிங் தான் கொடுக்கும் தரும் ரெண்டும் ஒன்று தானப்பா ஸோ ஒரே மீனிங் தான் இருக்குது அதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் அடுத்து புல் அப்படிங்கிற சொல்லுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு மீனிங் இருக்குது ஒன்று பார்த்திங்கன்னா முதல் புல்லுக்கு மீனிங் பார்த்திங்க அப்படின்னா அன்னம் அன்னப்பறவையை குறிக்கக்கூடியது புல் அப்படிங்கிற பேரை குறிக்கக்கூடியது அடுத்து புல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சாதாரணமாக பறவை அப்படிங்கிற பெயரில் வரக்கூடியது ஸோ புல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அன்னப்பறவையும் குறிக்கும் பறவை அப்படிங்கிற பொதுவான பெயரையும் குறிக்கும் ஸோ அப்போ புல் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு பொருள் இருக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா புனைதல் அப்படிங்கிற சொல்லுக்கும் ரெண்டு பொருள் இருக்குது ஒரு புனைதலுக்கு மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா சுடுதல் இன்னொரு பு அந்த புனைதலுக்கு மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா புகழ்தல் ஓகே ஒருத்தர் புகழ்ந்து சொல்லுவோம் இல்லையா அதுவும் என்னது புனைதல் அப்படிங்கிற பேரில் தான் வரும் ஓகேவா அடுத்து பேதமை அப்படிங்கிற சொல்லுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மீனிங் இருக்குது ஒன்னு பாத்தீங்கன்னா அறியாமை மற்றொன்று பாத்தீங்க அப்படின்னா அறியாண்மையின் பார்ப்பட்ட தீய சொற்கள் ஓகேவா தீய சொற்களையும் பார்த்தீங்கன்னா இந்த பேதமை அப்படிங்கிறது குறிக்கிறது அடுத்து பையுள் அப்படிங்கிற சொல்லுக்கும் ரெண்டு பொருள் இருக்கிறது கவலை மற்றும் வருத்தம் ரெண்டுமே சேம்தானப்பா சேம்தான் ஓகே வேண்டாம் அடுத்து மடவார் அப்படிங்கிற சொல்லுக்கும் ரெண்டு பொருள் இருக்குது பெண்கள் மற்றும் அறிவற்றார் ஓகேவா நல்லா பின்னாச்சு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொள் ஓகேவா மடவார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெண்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல் அடுத்து பார்த்தீங்கன்னா அறிவற்றார் அப்படிங்கறையும் இந்த மடவார் அப்படிங்கிறது குறிக்கிறது சோ மடவார் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு பொருள் இருக்கிறது ஒன்னு பெண்கள் மற்றொன்று அறிவற்றார் அடுத்து பார்த்தீங்கன்னா மதலை அப்படிங்கிற சொல்லுக்கும் ரெண்டு பொருள் இருக்குது ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா குழந்தை இன்னொன்று பாத்தீங்க அப்படின்னா தூண் துணை ஓகேவா துணை சாரி துணை இல்லை தூண் நினைக்கிறேன் ஓகேவா மதலைனா தூண் தான் வரும் துணை இல்லை தூண் ஸோ மதல் அப்படிங்கிற சொல்லுக்கு ரெண்டு பொருள் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா குழந்தை மற்றொன்று பார்த்தீங்கன்னா தூண் அடுத்து மருங்கு அப்படிங்கிற சொல்லுக்கும் ரெண்டு மீனிங் இருக்கிறது ஒன்று இடை மற்றொன்று பார்த்தீங்க அப்படின்னா பக்கம் இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மருங்கு அப்படிங்கிற சொல்லுக்கு வரக்கூடிய பொருள் அடுத்து மல்லல் அப்படிங்கிற சொல்லுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நினைக்கிறேன் மூணு பொருட்கள் இருக்கிறது முதல் மல்லல் பார்த்திங்க அப்படின்னா வளம் இது ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் அடுத்து பார்த்திங்கன்னா வளமான அடுத்து வளமை எல்லாமே சேம் தான் வளம் வளமான வளமை இந்த மூணு பொருளையும் பார்த்தீங்கன்னா இந்த மண்ணல் அப்படிங்கிற சொல் வரலாம் அடுத்து மிசை ஓகேவா இது ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டான கொஸ்டின் ஓகேவா மிசை அப்படிங்கிற சொல்லுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பொருள் இருக்குது ஒன்று மேடு மற்றொன்று பார்த்தீங்கன்னா மேல் இந்த மேல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின் டிஃப்ரெண்டாக கேட்பாங்க எப்படி போன வருஷம் குரூப் ஃபோர் கூட கேட்டிருந்தாங்க ஓகேவா மிசை என்பதன் எதிர்ச்சொல் என்ன மிசை என்பதற்கு சொல் பார்த்திங்க அப்படின்னா மேல் ஓகேவா ஸோ இப்போ இதுக்கு எதிர்ச்சொல் என்ன வரலாம் கீழ் அப்படி தானே வரணும் ஸோ அப்போ ஆன்சர் கீழ் ஓகேவா அந்த மாதிரி ப்ரீவியஸில் கேட்ட கொஸ்டின் அடுத்து முறுவல் முருவல் அப்படிங்கிற சொல்லுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மீனிங் இருக்குது ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா புன் சிரிப்பு இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா புன்னகை ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சிரிப்பை குறிக்கக்கூடியது அடுத்து மெய் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மூணு பொருள் இருக்கிறது உடம்பு அடுத்து பார்த்திங்கன்னா உடல் அடுத்து பார்த்திங்கன்னா உண்மை இந்த மூன்று பொருள்களில் வரக்கூடிய ஒரே வார்த்தை என்னதுதான் மெய் அடுத்து வன்மை வன்மை அப்படிங்கிற சொல்லுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நான்கு பொருள் இருக்குது நான்கு பொருள் என்னலாம் பார்க்கலாமா முதல்ல பார்த்தீங்கன்னா வன்மை அப்படின்னா ஈகை ரெண்டு பார்த்திங்க அப்படின்னா கொடை அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கொடைத்தன்மை அடுத்து பார்த்தீங்கன்னா வள்ளல் தன்மை எல்லாமே சேமக்கக்கூடிய தான் உனக்கு எல்லாமே எனது ஒரு பொருளையோ அல்லது ஏதோ ஒன்று கொடுக்கறதை பிடிச்சு பேசக்கூடியதுனால வன்மை அப்படிங்கிற சொல்லுக்கு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து கொடுக்குறது அப்படின்னு நான் வச்சுக்கோங்க மறக்காது அடுத்து வழக்கு அப்படிங்கிற சொல்லுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பொருள் இருக்குது என்னெல்லாம் ஒன்று பார்த்தீங்கன்னா நன்னெறி மற்றொன்று பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கை நெறி ஓகேவா நன்னெறிங்கிறது பார்த்தீங்கன்னா நன்மையான முறையில் கூறக்கூடியது வாழ்க்கை நெறிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்படி தான் மாளணும் தான் வாழக்கூடாது அப்படிங்கிறத கூறக்கூடியது ஸோ வழக்கு அப்படிங்கிற சொல்லுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது நன்னெறி வாழ்க்கை நெறி அடுத்து வேணி அப்படிங்கிற சொல்லுக்கு ரெண்டு பொருள் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா சடை இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா செஞ்சடை ஓகேவா ஸோ இதோட முடிஞ்சிது ஓகேவா பை வே வந்து வந்திருக்குது கிட்டத்தட்ட உங்களுக்கு பதினிமிஷம் வீடியாக இருந்துச்சு ஓகே எடக்குன்னு முடிஞ்சிக்கலாம் ஸோ இதுக்கான பிடி பத்திரம் மட்டும் டெலி நிமிஷம் கொடுக்குறேன் அதை யூஸ் பண்ணி நீங்கள் மட்டும் இருக்கக்கூடிய மிச்சம் இருக்கக்கூடிய இந்த பொருள் சொல்லும் பொருளை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதுலேருந்து கட்டாயம் மூன்று டூ ஐந்து கொஸ்டின் கேட்பாங்கன்னு மேலேயே கொடுத்துருக்காங்க ஓகேவா வர வருஷம் வருஷம் கேட்குறாங்க அதை அலலன்ஸ் பண்ணி எடுக்கப்பட்ட கொஸின் தான் இதில் கொடுத்துருக்கிறோம் ஓகேவா ஸோ மேக்சிமம் வந்து இதை கொஞ்சம் லைட்டாக பார்த்துட்டு போங்க ஃபுல்லாக மனப்படம் பண்ண வேண்டாம் ஜஸ்ட்டு என்னென்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு போங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா ஸ்கூல் புக்கு நீங்கள் ஆறுலேருந்து பத்து வரைக்கும் பெறதுக்கு ஈஸியாக அந்த வேலையை கஷ்ட ஈஸியாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஃபுல்லாகவே தொகுத்து கொடுத்துட்டோம் ஓகேவா அந்த வீடியோ மட்டும் மறக்காமல் பார்த்துட்டு போங்க கட்டாயிலேருந்து ரெண்டு டு மூணு கொஞ்சம் கட்டாயம் வரும்பா ஓகேவா ஸோ நன்றி வணக்கம் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வடியால் சந்திக்கலாம்